வணக்கம். நீங்கள் பார்க்குறது லோகிதா ஸ்ரேனி சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு அழகான நியூ இயர் கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். கேக் ஸ்டைலில் இந்த நியூ இயர் கிராஃப்ட் பண்ண போகிறோம். வாங்க இந்த கிராஃப்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாஞ்சில் நான் ஒரு பெரிய மூடியை வச்சுட்டு ரவுண்ட் பண்ணி கட் பண்ணணும். அதே மாதிரி சின்ன மூடியும் நான் எடுத்துக்கிறேன். ஸ்கெட்சை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி அப்படி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஒரு பீஸ் கட் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த கட்டரை வச்சு நம்ம கட் பண்ணணும். சாதாரணமாக கட் பண்ணோம்னா கட் பண்ண முடியாது, சரியாக வராது. அந்த கட்டரை வந்து ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள், அப்போ தான் நீட்டாக வரும். இந்த மாதிரி நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரி ரெண்டு பீஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ஹைட் அதிகமாக இருக்குது, அதனால் நம்ம கொஞ்சம் இதை குறைச்சி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த பீஸ் தனியாக இருக்கட்டும். எல்லோ கலர் பேப்பரில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார் ட்ரா பண்ணிக்கலாம். அது நாலு பீஸ் வேணும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார் வரைஞ்சிட்டு நாலு பீஸ் வர மாதிரி நம்ம அதை மடக்கிக்கலாம். நான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரஃப்பாக வரைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி தான் வரைஞ்சிருக்கேன். நாலு பீஸ் வர மாதிரி இதை நம்ம ரெண்டு மடிப்பாக மடிச்சுக்கணும். ஒன்று, ரெண்டு. இப்போ நமக்கு இதில் நாலு பீஸ் வந்துடும். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அதை சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் நாலு பீஸ் இருக்குது. இந்த ஸ்டாரில் நம்ம நம்பர் ஒட்டணும். அதுக்காக நான் ஆரஞ்சு கலர் பேப்பரில் 2, 0 இந்த ரெண்டு நம்பரும் வரைஞ்சி வச்சுருக்கேன். 2 வந்து 3 பீஸும், 0 ஒரு பீஸும் வேணும். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டாரில் நம்ம இந்த நம்பர்ஸை அப்படியே ஒட்டிடுவோம். ஸ்டாருக்கு எப்படி நாலு பீஸாக கட் பண்ணோம், அதே மாதிரி இந்த 2 ஒரு சைடு வரைஞ்சிட்டு அதே மாதிரி மடித்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 வந்து எக்ஸ்ட்ரா வரும், அதை விட்டுட்டு 3 மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒட்டியாச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க இந்த பேம்பு ஸ்டிக்கை வச்சு இந்த ரெண்டு பாஞ்சையும் நம்ம அட்டாச் பண்ணலாம். இது வந்து ஒரு கேக் ஷேப்பில் நம்ம அதை கொண்டு வரோம். ஸ்டிக்கை வந்து நேர் நேராக குத்தாமல் கொஞ்சம் சாய்ச்சி குத்துங்க. நம்ம இதில் ஸ்டார் ஒட்ட போகிறோம். பார்க்கும்போது ரெண்டு லேயரில் கேக் இருக்க மாதிரி மேலே வந்து ஸ்டாரில் இந்த நம்பர்ஸ் வரப்போகுது. இப்போ ஹைட் பேம்பு ஸ்டிக் அதிகமாக இருக்குது, நமக்கு இந்த ஹைட் இருந்தால் போதும். அதனால் அளவு பார்த்துட்டு கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். நாலும் ஒரே ஹைட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு பின்னாடி பெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பேம்பு ஸ்டிக்கில் நம்ம அப்படியே ஒட்டிடுவோம். இதே மாதிரி நம்ம மற்ற ஸ்டார்ஸ் இதில் ஒட்டிடலாம். இப்போ நமக்கு இயர் 2022 ரெடி ஆயிடுச்சு. கீழே வந்து நம்ம லேபிள் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஸ்கை ப்ளூ கலரில் ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இதில் என்ன மாதிரி கட் பண்ணணுங்கிறத நான் அதில் வரைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி தான் கட் பண்ண போகிறேன் லேபிளுக்கு. இதில் வந்து ஹாப்பி நியூ இயர்னு எழுதிக்கலாம். பிளாக் கலர் ஸ்கெட்சை வச்சு ஹாப்பி நியூ இயர் மேலே அப்படியே டார்க்காக எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பென்சில் வச்சு எழுதணும்ல, அதுக்கு மேலே டார்க்காக எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த எழுத்துலேயே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டைலில் நம்ம அங்கங்கே இழுத்து விடலாம். இப்போ இந்த மாதிரி எழுதியாச்சு ஸ்கெட்சை வச்சு. இப்போ லெட்டருக்கு கொஞ்சம் ஸ்டைலில் அங்கங்கே இந்த மாதிரி இழுத்து விடுறேன். இது பார்க்க நீட்டாக அழகாக இருக்கும், கொஞ்சம் ஸ்டைலாகவும் இருக்கும். இப்போ நம்ம இதை எழுதிட்டு நம்ம அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். தனியாக ஹாப்பி தனியாக நியூ இயர் தனியாக வேணும், நான் அந்த மாதிரி தான் இதில் எழுதியிருக்கிறேன். அது தனி லேபிள், இது தனி லேபிள். இப்போ இந்த மாதிரி தனித்தனியாக கட் பண்ணியாச்சு. இதோட நம்ம கட் பண்ணல அங்கேயும் பிளாக் கலர் ஸ்கெட்சை வச்சு நான் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். பிளாக் கலர் ஸ்கெட்சை வச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ பிங்க் கலர் வச்சு ஒரு ஃப்ளவர் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த லேபிளை முடிச்சுட்டு கீழே உள்ள லேபிள்லையும் நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ நமக்கு லேபிள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு பின்னாடி பெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு கேக் ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பாஞ்ச் மேலே நம்ம இதை ஒட்டிடலாம். ஃபஸ்ட்டு இருக்கிற அடுக்கில் ஹாப்பிங்கிற லேபிளை ஒட்டிடலாம். கீழே இருக்க ரெண்டாவது அடுக்கில் நியூ இயருங்கிற லேபிளை நம்ம ஒட்டிடலாம். நமக்கு இது அழகாக ஒரு கேக் ஸ்டைலில் ஒரு நியூ இயர் டெக்கரேஷன் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த கிராஃப்ட் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.